மை சேனல் ஹர்ஷா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ பீன்ஸ் கிரேவி அது எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பாத்துக்குறோம் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கறணும் பீன்ஸ் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த இந்த கிரேவிக்கு தேவையான எண்ணெய் எண்ணெயை ஊத்திக்கணும் ஃபர்ஸ்ட் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோனே ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு ஸ்பூன் தலைக்கணும் வதக்கிட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு இது நல்லா வதக்கணும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்லைஸ் பண்ணி வச்ச தக்காளி ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான மிளகாத்தூள் என்னென்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வீட்லேயே நாங்கள் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமா மிளகு பொடியும் சீரக பொடியும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன மாதிரி போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படி கொதிக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு மூணு அதோட பீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறிட்டு உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா கெட்டி ஆகுற வரைக்கும் இதை வந்து வத்த விடுங்க வத்த விட்டுனா நம்மளோட பொட்டேட்டோ பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிரும்